டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கேன்சர்னு தெரிஞ்சது டூ மந்த்ஸ் பேக் மறுபடியும் ரியாக்ட் ஆச்சு ரிப்போர்ட்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு சஜஷன் பண்ணாங்க இங்க நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்க இங்க வந்தோம் வெல்கம் டு புனர்ஜன் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் இங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிற பேஷண்ட் அப்புறம் அவங்களோட ரிலேட்டிவும் இருக்காங்க எங்க இருந்து வந்திருக்காங்க என்ன ப்ராப்ளம் அவங்களுக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் உங்க பேரு என் பேரு முரளி கிருஷ்ணா மேடம் ஓகே பேஷண்ட் யாரு சார் பேஷண்ட் என்னோட மாமா ஓகே அவங்க பேரு சார் திருப்பதி ராவ் வயசு என்ன இருக்கும் சார் 48 ஓகே என்ன ப்ராப்ளம் சார் ஓரல் கேவிட்டி கேன்சர் மேடம் ஓகே

ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணப்போ கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு அங்கே நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அதாவது டென் மந்த்ஸ் பேக்கு அங்கே ரேடியேஷனால் கிளியர் ஆச்சு அதுக்கப்புறம் டூ மந்த்ஸ் பேக் திரும்பவும் ரியாக்ட் ஆச்சு மறுபடியும் இதுக்கு முன்னாடி பேஷண்ட்டுக்கு கீமோஸ் ரேடியேஷன்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க ஒரு ரேடியேஷன் முடிஞ்சது மேடம் ஆப்ரேஷன் ஆச்சு கீமோ இல்ல நெக்ஸ்ட் கீமோன்னு சொல்றாங்க சோ ஒரு 3 வீக்ஸ்க்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிடல் பத்தி எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டாஃப் மூலியமா தெரிஞ்சது அவங்க ஆல்ரெடி மெடிசன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் நல்லா இருக்கிறதுனால எங்களுக்கு சஜஷன் பண்ணாங்க ரிசர்ச் பண்ணி கூகுள்ல சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம் நல்லா இருக்கிறதுனால அவங்க ஹைதராபாத்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு பக்கத்துல எதுன்னு கேட்டா விஜயவாடான்னு சொன்னாங்க சோ அதனால நாங்க இங்க வந்தோம் ஓகே சார் நீங்க இப்போ டாக்டர் பார்த்தீங்க இல்லையா பேஷண்ட் நீங்க கொஞ்சம் டிலே பண்ணிட்டீங்க முன்னாடியே வந்திருந்தா கொஞ்சம் ஃபாஸ்டா ரெக்கவரி ஆயிருக்கும் ஆனா என்ன ஒன்னு ரெக்கொயரி இருக்கு ஆனா என்ன ஸ்ப்ரெட் ஆவறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கு இப்போதைக்கு எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொன்னாங்க ஆஹ் சார் இப்போ டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு அப்புறமா சம் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கேன்சர் வர்றதுக்கு என்ன காரணம்னு சொன்னாங்க இதெல்லாம் டொபாக்கோனால தான் அந்த பழக்கம்லாம் இருக்கா அப்படிங்கறதுக்கு ஓகே அந்த பழக்கம் எத்தனை வருஷமா இருக்கு சார் மேபி டுவெண்ட்டி டொண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஹ் இப்ப உங்களுக்கு ஓரல் கேன்சர்னு சொன்னீங்க இல்லையா எஸ் எத்தனை மாசமா இருக்குன்னு சொன்னீங்க ஒன் இயர் மேடம் ஒன் இயரா ஓகே அப்பத்துல இருந்து பேஷண்ட் இப்ப வரைக்கும் வெயிட் லாஸ் ஆனாரா ஆமா நல்லா லாஸ் ஆயிட்டாங்க ஆக்சுவலி அவர் ஷட்டில் பிளேயர் நல்லா ஆக்டிவா இருப்பாரு இது வந்ததுக்கு அப்புறம் டோட்டல்லா லீன் ஆயிட்டாரு மேடம் ஓகே ஓகே இப்ப அவரால வாயால சாப்பாடு எல்லாம் சாப்பிட முடியுது வாயால இல்ல சாப்பாட நல்லா பிசைஞ்சு கொழ கொழன்னு எடுத்து ஒரு உப்புமா மாதிரி செஞ்சு குடுத்தா தான் அவரால சாப்பிடவே முடியுது வாட்டர் கூட ஒரு கிளாஸ்ல ஊத்தி தான் கொடுக்குறோம் ஓகே இப்போ எங்க டாக்டர் என்ன சார் சொன்னாங்க எந்த மாதிரி டைட் கொடுத்தாங்க ஆ ஃபுட் ஐட்டம் சொன்னாங்க மேடம் என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன கூடாதுன்னு சொன்னாங்க சுகர் மட்டும் சுத்தமா டச் பண்ண வேணாம்னு சொன்னாங்க ஆல்கஹால் எல்லாம் இப்போ டோட்டலாகவே நிறுத்திட்டாரு இப்போ ஃப்ரூட் ஜூஸஸ் அதாவது எதுவுமே mix பண்ணாம only ஒன்லி ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கணுன்னு சொன்னாரு மட்டன் அவாய்ட் பண்ண சொல்லிட்டாங்க ஓகே fish சாப்பிடலாம் அப்புறம் முட்டை இதெல்லாம் எடுத்துக்கலாம்னு சொன்னாரு இப்போ உங்களுக்கு எவ்வளவு நாள் மெடிசன் எழுதி கொடுத்திருக்காங்க 45 டேஸ் மேடம் 45 டேஸ்க்கு ஓகே எங்க மெடிசன் பேஷண்ட்க்கு பேஷண்ட் யூஸ் பண்ணி சீக்கிரமே குணமாகணும்னு நாங்க வேண்டிக்கிறோம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் थैंक यू மேடம் थैंक यू சார்